விஜய் மக்கள் இயக்கம் உதவி செய்யுதுன்னா அதுக்கு நடிகர் விஜய் தான் உதவி செய்யணும், பணம் கொடுத்து அவங்க உதவி செய்ய சொல்ல அது எப்படி சரியானதாக இருக்கும் அப்படின்னு கேக்குறீங்க? ஊ காசுல உன் புகழ் தேடியா, இன்னொருத்தன் காசுல உனக்கு எதுக்கு போகணும்னு என்னுடைய கேள்வி. பத்திரிகையாளர்கள்ட்ட பேசுறதுக்கு பயப்படுறவர், பிரஸ் மீட்டு வைக்க பயப்படுறவர், ரஜினிகாந்த் நம்பர் ஒன் ஸ்டேஷன் இடத்துல இருக்கிற காரணம் வந்து இதுதான். கலை உலகில் இருக்காரு அவர், ஒரு நடிகர்னா நடிகையோட நடிக்கத்தான் வேணும்ன்ற புரிதல் கூட வரலாம இருப்பாங்க. காக்கா கழுகு பிரச்சனை இருக்குல்ல, அந்த இஷ்யூ தொடர்ந்து பேசணும். ரஜினிகாந்த் அந்த கதை சொல்லியிருந்தாரு, அதுக்கு விஜய் இப்போ கூட அந்த வெற்றி விழாவில் கழுகு காக்கா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிருந்தார், அந்த விஷயம் போயிட்டு இருந்தது. இமான் சிவகார்த்திகேயன் பிரச்சனை, இதுலையும் உங்க கருத்தை தொடர்ந்து தெரிவிச்சுட்டு வரீங்க, இது என்ன பிரச்சனை, நீங்க உங்க பார்வை என்ன இதுல? எம்ஜிஆர் சார நோட் பண்றாரு, அதுல நீங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்றீங்கன்னா, விஜய் மக்கள் இயக்கம் உதவி செய்யுதுன்னா அதுக்கு நடிகர் விஜய் தான் உதவி செய்யணும், பணம் கொடுத்து அவங்க உதவி செய்ய சொல்ல அது எப்படி சரியானதாக இருக்கும் அப்படின்னு கேக்குறீங்க? ஆமா, நீ செய்யி, நீ செய்யி, நீ சோறு கொடு, நீ மோர் கொடு, நீ இரவு படிப்பு வந்து தர, இது எதுக்கு? சரி சார், அப்போ அவர் காசு கொடுத்ததை அவங்க செயல்படுத்துகிறாங்கன்னா அவங்க பணியாளர்கள் ஆயிட மாட்டாங்களா? ஏங்க, உன் காசில் உன் புகழ் தேடியா, இன்னொருத்தன் காசில் உனக்கு எதுக்கு போகணுன்னு என்னுடைய கேள்வி. கரெக்டா இல்லையா? இப்போ உங்கள் திறமையினால நீங்கள் முன்னுக்கு வரணும், உங்கள் சம்பாத்தியத்தை நீங்கள் செலவு பண்ணுற உங்கள் உரிமை இருக்கு, உங்கள் முதலாளியை சம்பாத்தியத்தை எடுத்து செலவு பண்ணுற உரிமை இருக்கா? அந்த மாதிரி நீங்கள் முதலமைச்சராக வேண்டும் என்றால் உங்க காசை செலவு பண்ணுங்க, அது தப்பு இல்லை. அது இடையில நீங்க நல்லா கவனிச்சிருக்கணும், ஏற்கனவே இப்படி பண்ணிட்டு இருக்காரு, நலத்திட்ட உதவிகள்லாம் விஜய் பண்ணிட்டு இருக்காரு, அதையே இப்படி மாத்தி செய்யலாமே அப்படின்னு கேட்டு போனதை தவிர நான் வந்து வேற மாதிரி கேட்டுக்க மாட்டேன். அதே மாதிரி சார், நீங்க சொன்னீங்க ரஜினி சார் வந்து எம்ஜிஆர் பத்தி முன்னாடி ஒரு நிலைப்பாட்டு எடுத்திருந்தாரு, அதுக்கப்புறம் இப்போ ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப விஜயும் எம்ஜிஆர் கோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரே, அதை பத்தி உங்க கருத்து? அதாங்க, அதாவது எப்படின்னா, இப்போ அரசியல்வாதி ஆனாச்சுன்னா விஜய் ரசிகர்கள் மட்டும் ஓட்டு போட்டா சரி வராது. சரி, அதுக்கு எல்லா நடிகர்களுடைய ரசிகர்களும் தேவை. அதுக்கு எம்ஜிஆர் பயன்படுறாரு நினைக்கிறீங்களா? பயன்படணும்னு அவர் நினைச்சுக்கிறாரு விஜய். ஆனா எம்ஜிஆர் ரசிகர் அவ்வளவு சீக்கிரமா வந்து விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்? நானே எம்ஜிஆர் ரசிகன், ஏன்னா இன்னும் அவர் மெச்சூரிட்டி ஆகலைங்கிறது தான் என்னுடைய கருத்து. அவர் வர ஆசை இருக்கலாம், வரலாம், அது என்ன உண்மை. பத்திரிகையாளர்கள்ட்ட பேசுறதுக்கு பயப்படுறவர், ப்ரெஸ் மீட்டு வைக்க பயப்படுறவர், ஆடியோ ஃபங்க்ஷன் வைக்க பயப்படுறவர், அதான் வெற்றி விழா நடத்துறாரு சார். வெற்றி விழான்னு மறுபடியும் சொல்லாதீங்க, சினிமாவிலேயே நீங்கள் ஆடியோ ஃபங்க்ஷன் இருக்குது, தேங்க்ஸ் கிவிங்ன்னு நடத்துகிறாங்க. சரி, சக்ஸஸ் மீட்டுங்கிறது பதில் அப்போ ஜெயிலர் வெற்றி விழா நடத்துனாங்க, அதை ஏற்றுக்கிறீங்க? ஆமாம், அது உண்மை தான். அவரே கலாநிதி மாதிரி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் விட்டார். இல்லை, லலித்குமார் சொன்னால் ஒத்துப்பீங்களா? ஆ, லலித்குமார் சொன்னால் ஒத்துப்பேன். லலித்குமார் முத நாள் என்ன சொன்னார், 34 கோடி ரூபா முத நாள், ரெண்டாம் நாள் 26 கோடி ரூபான்னு சொன்னார். இதுதான் அவர் சொன்ன, லலித்குமார் சொன்ன ஒரே ஸ்டேட்மெண்ட். அதுக்கப்புறம் லலித்குமார் வாயை திறக்கலை. அப்போ இந்த வெற்றி விழாவில் வந்து நீங்கள் இன்னொரு விஷயம் சொல்கிறீங்க, குடும்பத்தே குடும்ப தலைவனாகவே இல்லை முதல்ல நடிகர் விஜய், அவர் எப்படி அரசியலில் ஏற்றுப்பாங்கங்கிறீங்க. இதுக்கு முன்னாடி அப்பா விஜயை பற்றி பீஸ்ட் நேர்காணலில் நெல்சன் நேர்காணல் நடத்தியிருந்தார், அதில் சொல்லியிருந்தார், கடவுளும் அப்பாவுக்கும் வித்தியாசம் என்னென்னா அப்பாவை பார்க்க முடியும், அவ்வளோதான் வித்தியாசம்னாரு. அவ்வளோ மரியாதையாக சொல்கிறாரு இவர். ஏங்க, ஒரு புஷி ஆனந்து உடம்பு சரியில்லைன்னொடனே அடுத்த மணி நேரத்தில் ஆஸ்பத்திரி போகிறாரு விஜய். சரி, தன்னுடைய அப்பாவுக்கு ஆப்ரேஷன் நடந்து 2 மாதம் கழிச்சு போய் பார்க்குறாரு. சரி சார், அதில் நல்ல விசாரிச்சிருந்துருக்கலாம்ல, அந்த விஷயம் நமக்கு எப்படி தெரியும்? இல்லையா, இல்லைங்கிறது தானே பிரச்சனையே. அவங்க அப்பா அம்மா அதை சொல்லவே இல்லையா, என்கிட்ட என் பையன் பேசி ரொம்ப நாள் ஆச்சு, அவங்க அம்மாட்ட பேசுகிறாரு, என்கிட்ட பேசுகிற சொன்னார்ல, சொன்னார். ஆமாம், அதுதான் நான் சொல்கிறேன். ஆனால் இந்த இடத்துலையும் அதான் அவர் அதுக்கப்புறம் மதிச்சதான் அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. ஏங்க, அப்போ உள்ளதான் நான் சொல்லியிருக்கேன், இப்போ உள்ளதை நான் சொல்லலை. அதே மாதிரி நீங்கள் அந்த லியோ படத்தில் இடம்பெற்ற முத்த காட்சியை, அதனால அவங்க வீட்டில் நடிகர் விஜய்க்கும் சங்கீதாவுக்கும் பிரச்சனைன்னு சொல்கிறீங்க, அதுக்கு என்ன ஆதாரம்? இல்லை, அது ஏற்கனவே விஜயே சொல்லியிருக்காரு. சரி, நான் இப்போதெல்லாம் என்னுடைய ஜோடி சேர்ந்து நடிக்கும் நடிகைகளை என்னுடைய மனைவியுடைய ஒப்புதல் பெற்று தான் நடிக்கிறேன். அது ஜாலியாக சொல்லியிருந்துருக்கலாம்ல,
ஜாலியாக சொன்னேன், சீரியஸாக சொன்னேன், என்ன புரியல? சரி, இல்லைண்ணா, அவர் அவருக்கு 67 படங்களுக்கு மேலே வந்துட்டாரு. இன்னும் திரையுலகனா ஒரு கலை உலகில் இருக்காரு. அவர் ஒரு நடிகர்னா நடிகையோட நடிக்கத்தான் வேணும்ன்ற புரிதல் கூட இல்லாமல் இருப்பாங்க. நடிக்கிறது தப்பு இல்லைங்க. சரி, இன்னைக்கு அவருக்கு வந்து ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கு, வயசுக்கு வந்த பையன், அவனும் டைரக்டரு. இப்போ அஜித் கிக்ஸிங் சீன் நடிக்கிறாரா? சரி, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிக்ஸிங் சீன் நடிச்சிருக்காரு. கமலஹாசன் நடிக்கிறாரு, அவரும் பெரிய நட்சத்திரம். கமலஹாசன் அதனால தான் பெண் ரசிகர்கள் கமலஹாசனுக்கு இல்லை. ரஜினிகாந்த் நம்பர் ஒன் ஸ்டேஷன் இடத்துல இருக்க காரணம் வந்து இதுதான். அவர் வந்து எந்த ஆபாசமா சீன்லையோ பெண்களின் பின்புறத்தை கடிக்கிறதுலையோ கிட நாட்டம் செலுத்தவே மாட்டாரு, பண்ணவும் மாட்டாரு. சரி, கமல் நடிச்சதுனால அவர் நல்ல நடிகர் இல்லைன்னு சொல்ல போறாங்களா? நல்ல நடிகர் இல்லைன்னு சொல்ல வரல. பெண் ரசிகர், பெண் ரசிகர் கிடையாது. இப்ப இதனால பெண் ரசிகர்கள் கம்மியா இருவாங்களா? ஆமா, விஜய்க்கு. விஜய்க்கு ஆமா, அதனாலதான் படம் சரியா போகல, லியோ சரியாக போகல. அப்போ அது வெற்றி விழா இல்லைன்னு, வெற்றி இல்லைன்றதை ரொம்ப உறுதியாக இருக்கு. அதுக்கு அவர் அலித்துக்குமாருக்கும் தெரியும், வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கும் தெரியும், தியேட்டர் அதிபர்களுக்கும் தெரியும். அவங்க கருத்தை தான் நான் சொன்னேன். அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னீங்க சார், நடிகர் விஜய் வந்து அவருடைய பேச்சே ஒரு அரசியல் பேச்சாக தான் இருந்துச்சு, தோல்வியை ஒத்துக்கொள்கிற கருணாநிதியோட சாணக்கியத்தை நம்ம அதில் தெரிஞ்சலாம் சொல்கிறீங்களே சார்? ஆமாம், உண்மைதான். சாணக்கியத்தனம் தெரிஞ்சுன்னு சொன்னேன், எத்தனை தடவை தோத்தாரு. சரி, எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் கலைஞர் ஜெயிக்கவே முடியல. ஆனாலும் ஒரு கட்சியை திறம்பட நின்று நிர்வகித்து ஜெயலலிதா பிரிவில் அவரும் முதலமைச்சரும் வந்தார் இல்லையா? சரி, அதைத்தான் ஒப்பிட்டுருக்கேன். அப்போ அவர் அரசியலுக்கு வராருன்னு முடிவு பண்ணிட்டீங்க நீங்கள்? ஆமாம், அவர் நான் நீங்கள் அந்த என்னுடைய பதிவை பார்த்தீங்கனாலே இது ஒரு திறமை மிக்க அரசியல்வாதியுடைய முன்னோட்ட பேச்சாக தான் நான் கருதுகிறேன். சரி, 2026 அரசியலுக்கு வந்துடுவாரா? இல்லை, ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பின்னால் போகலாம். ஆ, ஆனால் வந்துடுவார், அரசியலுக்கு வருவது உறுதி. ஆமாம், அவர் அந்த ஆசையோடு இருக்கார். ம், இல்லைன்னா எங்க அரசியல் வர்றதோடைய உறுதிப்பாடு தானே? உள்ளாட்சி தேர்தலில் ரசிகர் பணி மன்ற நிர்வாகிகள் இப்போ பதவியில் இருக்காங்களே? ஆமாம், அவங்க இருக்காங்க. ஆனால் அவர் இறங்குவேன் அந்த மாதிரியான விஷயங்கள் இதில் கூட சமிக்கைகள் கொடுக்கலையே. அவர் நேரடியாக இருக்கிறது பின்னால் ஈடுபடலாம். ஆனால் அவருடைய பேரில் அவருடைய கொடியை பயன்படுத்தி அவருடைய நற்பணி மன்ற நிர்வாகிகள் வந்து உள்ளாட்சி தேர்தலில் நிர்வாகிகளாக இருக்காங்களா இல்லையா? சரி, இந்த காக்கா கழுகு பிரச்சனை இருக்குல்ல, அந்த இஷ்யூ தொடர்ந்து பேசணும். ரஜினிகாந்த் அந்த கதை சொல்லியிருந்தாரு, அதுக்கு விஜய் இப்போ கூட அந்த வெற்றி விழாவில் கழுகு காக்கா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிருந்தாரு, அந்த விஷயம் போயிட்டு இருந்தது. அதில் வந்து நீங்கள் ஒரு விளக்கம் கொடுத்துருந்தீங்க சார், அவர் ஏன் அப்படி சொல்ல போகிறாரு, ரஜினிக்கு வந்து கழுகு வந்து அவர் ஒரு வைணவர், அவர் ஏன் அதை அப்படி பேச போகிறாரு, காக்கா வந்து சனி பகவான்ற மாதிரி விஷயங்கள்லாம் பேசுனீங்க, இது புது விளக்கமாக இருக்கு சார். இல்லை, உண்மைதான், நீங்கள் என் வைணவர்கிட்ட போய் கேட்டு பாருங்கள், உங்களுக்கு தெரியலன்னா ஐயங்கார்கிட்ட போய் கேட்டு பாருங்கள், எங்கே கண்டாலும் நாராயணா அவனை கும்பிடுவாங்க. சரி, இது இயல்பாக இருக்கிறது. சரி, அந்த பழக்கத்தான் சொன்னேன், அவங்க அவருடைய திருமதியில் தான் ரஜினிகாந்த் வைணவர், அதனால் அந்த அடிப்படையில் சொல்லியிருக்கலாம். அதில் எந்த வித மாறுபட்ட கருத்து? அந்த காக்கா சனி பகவான் அதுவும் அப்படி தான் சொல்லியிருப்பாரா? ஆ, எங்க காக்கா வந்து விலங்கு இனத்தில் சேராது, அது காட்டில் கிடக்கிறது கிடையாது. சரி, நம்ம நகர்ப்புறத்தில் உள்ளதான் காக்கா. காக்கா சுத்தப்படுத்துது, ஏன்னா எது எப்படி இருந்தாலும் அது இப்போ கழுகானாலும் சரி காக்கானாலும் சரி கீழே நிலப்பகுதிக்கு வந்து தான் ஆகணும், குறையெடுக்கணும். இதே மாதிரி தொடர்ந்து சார் இன்னொரு சர்ச்சை என்னென்னா, இமான் சிவகார்த்திகேயன் பிரச்சனை, இதுலேயும் உங்கள் கருத்தை தொடர்ந்து தெரிவிச்சுட்டு வரீங்க, இது என்ன பிரச்சனை, நீங்கள் உங்கள் பார்வை என்ன இதில்? விளக்கமாக நான் பேச விரும்பலை. என் மேலே நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் சொன்னீங்கன்னா அதுக்கு விளக்கம் கொடுக்கணுமா இல்லையா? அது உண்மையா இல்லைனா சார்? அது உண்மையா இல்லைனா பேசுறங்க. எங்க வாதம் பிரதிவாதம், உன் பேரில் கம்ப்ளைண்ட் சொல்கிறார் இமான், நீ எப்படி பேசாமல் இருக்கலாம்? இல்லைங்க, அது தப்புங்க, அப்படி இல்லை. ஒரே வார்த்தை விமான் சொன்னது போய், ஒரே வார்த்தையில் முடிச்சு போயிருக்கலாமே, ஏன் கமெண்ட் அடிக்கலைங்கிறது தான் என்னுடைய கேள்வி தவிர, அதாவது எந்த ஒரு சூழ்நிலையும் அமைதியாக ஒருத்தன் போகிறான்னா அதை அக்செப்ட் பண்ணிட்டான்னா. ஓ, இது வந்து தகுதியான விமர்சனமே இல்லை, இது ஏன் நான் காது கொடுத்து போனோம், ரஜினிகாந்த் சொல்கிற மாதிரி காது கேட்காத தவளையாக சிவகார்த்திகேயன் முன்னேறிட்டு இருந்தார்னா? இல்லை, அது அப்படி வராது. அது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதி புகார் சொன்னால் அது பதில் சொல்லி ஆகணும், பதில் சொல்லலைன்னா அது அந்த புகாரை ஏற்றுக்கிட்டாங்கன்னு தான் அர்த்தம். ஆகுது தவிர கண்டுக்காமல் போகிறதுலாம் இந்த விஷயத்தில் நடக்காது. எவ்வளோ பெரிய மோசமான குற்றச்சாட்டு. இமான் பொது வெளியில் வந்து விமர்சனம் பண்ணது உண்மைதான், ஆனால் அதுக்காக அவங்களுக்கு என்ன பிரச்சனைனே தெரியாமல் நம்மளாக அதை முடிவு பண்ணிடுறதான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. வார்த்தைகள் தாங்க அதை சொல்கிற, அவர்கிட்ட நான் கேட்டேன், இமான் சொல்கிறாரு. சரி,
சிவகார்த்திகேயன் நான் கேட்டேன். அவர் சொன்ன பதில், நான் வெளியேற்ற சொன்னேன்னா என் ரெண்டு பிள்ளைகளுக்கும் மகளுக்கும் குரோதமாக அமையும், எதிராமையும், அதனால் சொல்ல விரும்பலை. அந்தளவு கேடுகட்ட பதில அவர் சொன்னார்ன்னே சொன்னார். இப்போ தொடர்ந்து நீங்கள் பிக் பாஸ் கவனிச்சுட்டு இருக்கீங்க, அதுக்கான ஒவ்வொரு இதுலேயும் உங்களுடைய பார்வையெல்லாம் தெரிவிச்சிட்ருக்கீங்க. பிக் பாஸில் நடிகர் கமல்ஹாசன் ஹோஸ்ட் பண்ணுறத எப்படி பார்க்குறீங்க? கமல்ஹாசன் சம்பளம் வாங்குறாரு, சம்பளத்தை வாங்கின சம்பளத்துக்கு கூலிக்கை மாரடிக்கிறாரு. அவர் வந்து ஒரு நடுநிலையாளராக இல்லை. இதுக்கு முன்னால் இது நடக்கிறது பிக் பாஸ் சீசன் 7. சரி, பிக் பாஸ் சீசன் 4 வரைக்கும் அவர் கொடிகட்டி பறந்தார், நல்ல இன்கம் இருந்துச்சு. இப்போ இந்த தடவை குறுகிய வட்டம், விஜய் டிவி ஆர்டிஸ்டில் வச்சுக்கிட்டே குத்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு ஒரு பிரதீப் என்கிறவரை நீங்கள் வந்து எப்படி விமனை சார், அதையும் தாண்டி வேறு ஒரு கருத்தை கூட அவர் சொல்லிகிட்ருக்காரு, அது சரியான தகவல் அல்ல. சரி, இன்றைக்கி அப்படின்னாச்சு நான் வெளியே வந்த பிரதீப் ஆண்டனி கூட அத்தனை பொம்பளைகள் இருக்காங்களே அவங்களெல்லாம் கெட்டவங்களா? அதாவது அவ பிக் பாஸு கமல்ஹாசன் சொன்னதை கேட்கல அப்படிங்கிறத இதுக்கு முன்னால் 3 வாரத்துக்கு முன்னாலேயே அவரே ஒத்துக்கிட்டாரு. ஏன்னா அவர் சொன்னதை கமெண்ட் அடிக்கவே இல்லை பிக் பாஸு. அதனால் இப்போ அவர் வாங்கின கூலிக்கு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சுக்கிட்டுருக்காரு. சரி, நீங்கள் முதல்ல என்ன சொன்னீங்கன்னா, கமல்ஹாசன் இப்படி நடந்து கொள்வதால் தான் அவருக்கு பெண் ரசிகர்கள் இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னீங்க. அதே மாதிரி கமல்ஹாசன் வந்து எல்லார் வீட்லேயும் போய் நான் சென்றடையணும் தான் பிக் பாஸ் பண்ணார். இப்போ அதை விமர்சித்தா அப்புறம் எப்படி அவர் செய்கிற புதுவித முயற்சிகள்லாம் எப்படி விமர்சித்தா எப்படி? அதாவது இந்த பீரியடில் எடுத்துக்கங்க, இது வரைக்கும் அவர் அரசியல் பேசவே இல்லை. ஒன்று, அவர் சென்றடையுன்னு நினைஞ்சதுன்னா அவருடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியை வெளியே கொண்டு போகணும்னு சொன்னாரு, அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. இப்போ அவர் எந்த ஒரு விஷயத்தையும் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் விடுறதே இல்லை. அவர் வந்து காங்கிரஸில் போய் ஒரு சீட்டு எம்பி சீட்டு கிடைச்சா போதும்ங்கிற முடிவுக்கு வந்துட்டார். அதனால் நான் ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்றடைகிறது வேற, அது ப்ளஸ்ஸாக சென்றடைகிறாரா மைனஸாக சென்றடைகிறாராங்கிறது வரல. அதே மாதிரி விஷயம் சார், சமீபத்திய சர்ச்சையாக உங்களுக்கு நடந்தது என்னென்னா, ப்ரொடியூசர் கே ராஜன் சார் கூட ஏற்பட்ட வாதம், அதுக்கு என்ன? அதுக்கப்புறம் அவரே இல்லை, நானும் அவரும் ரொம்ப நீண்ட நாள் நண்பர்கள், அது தெரியாமல் பண்ணிக்கிட்டோம், அவரும் வருத்தப்பட்டார் நானும் வருத்தப்பட்டாருன்னு அவரே அந்த பிரச்சனையை முடிக்க வந்துட்டார். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எத்தனையோ ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டார், என்னை பற்றி எதுவுமே பேசலை, நானும் அவரை பற்றி பேசவே இல்லையா. அடுத்தவங்களுடைய படுக்கையறையை பார்ப்பதான் நம்ம பத்திரிகையாளரோட வேலைன்ற வாதத்தை வச்சுட்டே இருக்காங்களே, உங்களை பார்க்குற எல்லா திரும்ப திரும்ப நான் சொல்கிறேங்க, நான் படுக்கையறை எட்டி பார்த்ததே இல்லை. படுக்கையறையை அவங்க திறந்து வச்சுருந்தாங்கன்னா தான் எட்டி பார்க்க முடியும். ஏன் படுக்கையறை திறந்து வச்சுருக்கீங்க? படுக்கையறை மூடிவீங்க. ரெண்டாவது, படுக்கையறையில் நடந்தது ஏன் வெளியே பேசுறீங்க? நீங்கள் இப்போ பத்திரிகைகள்லாம் படித்து பார்க்குறீங்களா இல்லையா? நார்த் இந்தியன் ஆர்டிஸ்ட் வந்து எந்த பொசிஷன் சிறந்தது இதெல்லாம் பேசுகிறாங்கல்ல. சரி, அவங்க பேசுனா தப்பு இல்லை, நான் பேசுனா தப்பா? அவங்க தப்பு செஞ்சால் நானும் செய்வேன் அந்த மாதிரி. இல்லையா, அவங்க அவன் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, அதாவது பொது சொத்து. அவங்க வந்து கமெண்ட் ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அதை நான் இப்படி சொல்லியிருக்காங்க, நான் சொல்கிறது என்ன தப்பு? இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன், சின்னத்திரை நடிகையான ஆலியா மனசு அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா தெரியல. மற்ற துறையில் இருக்கவங்களெல்லாம் இப்படி கொண்டு வரதில்ல, சினிமா மட்டும் என்ன, அவங்கள உள்ள நடிகர் நடிகைகளை மட்டும் அவங்களுக்கு யார் கூட அஃபேர் இருந்தது அதெல்லாம் சொல்லணும்னு அவசியமானு கேட்குறாங்களே. எங்கள் சினிமா காரியங்களை தாங்க இப்போ நியூஸ் படிக்கிறான், வேறு ஏமா படிக்கிறான் சினிமாக்காரி? இப்போ நீங்கள் என்ன பேட்டியான வந்தது கூட இதுக்காக தான் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, அதை பற்றியே தான் கேள்வி கேட்டுட்ருக்கீங்க, அதை தவிர வேறு ஏதாவது கேளுங்க. இல்லை, அதே இதே திரும்பி திரும்பி அதையே கேட்டுட்ருக்கீங்க. அப்போ என்ன அர்த்தம், இதில் தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு நீங்களும் பொறுப்புறீங்க? இல்லை சார், அதான் நானும் பொறுப்புறேன். என்னன்னா, உங்களை மாதிரியான பிரபலமான ஆள் இப்படி பேசும்போது அது சரின்னு ஆயிராதா, ஒரு தப்பான வாதம் கூட சரின்னு ஆயிராதா? ஏங்க, பேரங்க அண்ணா என்ன சொன்னார் தெரியுமா, பானுமதியை பற்றி ஒரு பிரச்சனை வரும்போது, பானுமதி பத்னியும் இல்லை நான் படிதாண்டாக்கவனும் இல்லை அப்படின்னு தான் சொன்னார். அதே அண்ணா வந்து எம்ஜிஆர் உன் முகத்தை காட்டு 1000 வாக்குகள் எனக்கு 100,000 வாக்கு வரும்னாரு. அது வேறு, அது அரசியலுக்காக பேசப்பட்டது, தேர்தலுக்காக பேசப்பட்டது. இது அவர் கம்பசூத்திரம் எழுதினார். அண்ணாவுக்கு பேர் பெற்று அண்ணா எழுதிய நூல்கள்லையே அதிகமாக இருந்தது கம்பசூத்திரம் தான். அப்போ உங்கள் மீதான கோபம் நடிகைகள் மீதுன்னு வச்சுக்கலாமா? நடிகைகள் மீதுன்னு சொல்ல முடியாது. நீங்கள் வந்து எல்லாம் செலிபிரிட்டி, நான் தான் உங்களுக்கெல்லாம் வழிகாட்டுறவன் அப்படிங்கிற இமேஜை உடைக்கணும். சினிமாவில் சாக்கடைகள் இருக்குது, அந்த சாக்கடைகளை அப்புறப்படுத்தணுங்கிறக்காக தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேனே தவிர வேறு உள்நோக்கம் எதுவுமே இல்லை. இதுதான் நோக்கம். அவங்க வந்து சில சினிமாவை
புனிதப்படுத்தணும். இங்கிறதுல நான் மட்டும் இல்லை, எனக்கு முன்னால் துக்களக் சோவர்கள் பண்ணிட்டு இருந்தார், எம்மாறதா நடிச்சுக்கிட்டே சினிமாவில் புனித போர் நடத்திட்டு இருந்தார். அவங்களுடைய நடத்துறதும் புனித போர். ஆமாம், அதாவது நடிகைகளை பற்றி, நடிகர் நடிகைகளை பற்றி நீங்கள் ஓப்பனாக விமர்சனம் பண்ணுறது புனித போர்னு சொல்ல வரீங்க. நீங்கள் ஒரு 20 வருஷம் முன்னால் ஃபிலிம் பேர் ஸ்டார் டெஸ்ட்லாம் படிக்கலை. சரி, எனக்கு பிதாமர்கள்லாம் இருக்காங்க, நான் கொசு. நீங்கள் ஸ்டார் டெஸ்ட்டு ஃபிலிம் பேர்லாம் அப்போல்லாம் வந்த செய்திகளை பார்த்தீங்கன்னா பூரா இதுவாக தான் இருக்கும். அப்போ சினிமா பக்குவப்படுவதை நம்ம ஆதரித்து போக வேண்டாமா? இதை ஆதரிக்கிறாங்க, அதாவது நேயர்கள் இதை பார்க்குறாங்கன்றதுக்காக தான் இதெல்லாம் பேசுகிறேன்னு. விற்பனை ஆகுதுங்க, பத்திரிகையில் விற்பனை ஆகுது, யூடியூப்ல விற்பனை ஆகுது. இப்போ நேற்று வந்து பிக் பாஸ் வெர்சஸ் கமல்ஹாசன் போட்டிருந்தேன், 2 லட்சம் போயிடுச்சு, 30 மணி நேரம் போயிடுச்சு. தப்பானதா இருந்தாலும் பார்ப்பாங்க, அதை தப்பானதுன்னு நீங்க முடிச்சுடாதீங்க. நீங்க தப்பானதுன்னு சொல்றீங்க, அவங்க சரியானதுன்னு சொல்றாங்க. அதாவது மக்கள் பார்ப்பாங்க, அந்தரங்கம்ன்ற ஆயுதத்தை எடுத்தா கூட பரவாயில்லன்னு முடிவு எடுக்கிறீங்களா? ஏங்க, அந்தரங்கம் புனிதமானதுங்க, அந்த அந்தரங்கத்தை பற்றி அவங்க பேசுகிறாங்க, அதை எடுத்து நான் சொன்ன தப்பா? சரி, இப்போ சமீபத்திய எல்லா படங்களும் வெளியாகும் போது நீங்கள் இருப்பீங்க பத்திரிகையாளரில், உங்கள் கேள்வி வந்தோடனே நடிகர்கள் முகத்துலலாம் ஒரு சிரிப்பு இருக்கும். இந்த கேள்வி இவருடையதான்னு முடிவு பண்ணிக்கிறாங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவங்க சிரிக்க தானே செய்கிறாங்க, அழகில் இல்லை, கோவரையும் சந்தோஷங்கிறீங்களா? ஆமாம், அவங்க அழுதாங்கன்னா ஐயோ பாவம் நம்ம அழ வச்சிட்டோன்னு. அவங்க சிரிக்கிறாங்க, அது ஒரு பப்ளிசிட்டியாக போகுது, என்னை வச்சு பல ப்ரொமோஷன் பண்ணுறாங்க, அதுவும் எனக்கு சந்தோஷம்தான். தொடர்ந்து பேசும்போது சார், இப்போ உங்ககிட்ட இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இருக்கிற நடிகர் நடிகைகளில், இப்போ இருக்கிற நடிகர் நடிகைகளில் உங்களுக்கு பிடிச்சது யார்? சிவகுமார், ஆனந்தராஜ். இப்போ உள்ளவங்களா? ஆமாம், இப்போ ஆனந்தராஜ் நடிச்சிட்டு தான் இருக்காரு, சிவகுமார் 2 பசங்களை அப்பா ஆகிட்டார் இல்லையா? ஆமாம், அதனால் அதாவது எல்லாருமே அயோக்கியர்கள் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. இதுலேயும் விரல் விட்டு எண்ணுகிற அளவுக்கு நல்ல இருக்க தான் செய்கிறாங்க, இருந்தாங்க, இருக்கிறாங்க. நான் வந்து அடையாளம் காட்டுறது வந்து சாக்கடையில் தான் அடையாளம் காட்டுறேன். நீங்கள் அடையாளம் காட்டுறதுனால அவங்க சாக்கடைகள் முடிவு பண்ணிக்கணும். அவங்க சாக்கடை மாதிரி பேசுகிறாங்க, அந்த சாக்கடை பற்றி நானும் பேசுகிறேன். சரி சார், அடுத்து நடிகைகள் சொல்லுமே, இன்றைக்கி இருக்க நடிகைகளில் உங்களுக்கு பிடிச்சவங்க, நல்லா நடிக்கிறவங்க? ஏன், நதியா நல்ல நடிகை தான், சிவலட்சுமி நல்ல நடிகை தான். நீங்கள் அடுத்த ஜென்ரேஷன் வரமாட்டிங்களே? போதுங்க, என் ஜென்ரேஷன் எனக்கு எட்டிய அளவுக்கு அவங்க சிவலட்சுமின்னு அவங்களுக்கு தெரியுதில்ல சார். இன்னைக்குள்ள பத்திரிகையாளர் பிரசமிட்டு நீங்கள் சினிமா மூவி ஆடியோ லான்ச் வரைக்கும் வந்துட்டு போறீங்களே, அதனால கேட்டேன். இல்லை, அது வந்து எப்படின்னா பாசிங் கிளவுடு. அவங்க வந்து இப்போ உள்ள நடிகைகள்லாம் 20 படத்துக்கு மேலே, 10 படத்துக்கு மேலே நடிக்க மாட்டேங்கிறாங்க, 2 படத்தோட ஊட்டி முடிகிறாங்க. அவங்களாம் அப்படி இல்லை, நதியா ஃபேஷன்ஸ்னு ஒரு கிரியேஷன் பண்ணவங்க அவங்கெல்லாம். சிவலட்சுமிலாம் நான் வந்து பிகினி ட்ரெஸ் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னவங்க. அது நீங்க ஒருவேளை வயசு சின்னவங்களா உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஒருவேளை அது நடிச்சு அவங்க கேட்டவங்க முடிவு பண்ணிக்கிறதா? ஒரு கதாபாத்திரம் அது கேட்டுச்சுன்னா? அவங்க நடிக்கல, அவங்க நடிச்சிருந்தே சொல்லலாம். ஏங்க, இப்போ த்ரிஷாவை வந்து லியோவில் போட்டதுக்கு காரணமே அவங்க ஏற்கனவே 2 படத்தில் அவங்க லிப்லாக் கொடுத்தாங்க அப்படிங்கிறனால தான் போட்டாங்க. அவங்க நல்ல நடிகைன்றனால சூஸ் பண்ணல? இல்லை, கில்லியில் நல்லா அடிக்கல அவங்க, அவங்க கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் ஆகல. இல்லை, கெமிஸ்ட்ரி உங்கள் கண்ணுக்கு பார்வைக்கு ஒர்க் அவுட்டாக இருக்கும், உங்கள் கண்ணுக்கு அந்த முத்தக்காட்சி தான் தெரிஞ்சோம். இல்லை, அது அதுக்காக தான் அவங்க போட்டாங்க அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா. அது அந்த காட்சிக்காக தான் த்ரிஷாவே பயன்படுத்தப்பட்டாங்க, அதில் ஒரு லவ் டேட்டு கூட கிடையாது. எடுத்தோடனே ஒரு மாண்டேஜ் சாங் வருது. அது வந்து நான் என்ன சொல்கிறேன், த்ரிஷா கிட்டேயும் விஜய்கிட்டையும் என்ன எதிர்பார்க்குறாங்கங்கிறது வேறு. இப்போ சிம்பு விண்ணை தாண்டி ஒரு வயலில் த்ரிஷாவோட எப்படி நடித்தாங்க, அந்த படத்தோட சக்ஸஸுக்கு என்ன காரணம், என்ன காரணம் இல்லை, நல்லா எடுத்தாரு அப்படி இல்லையா? அப்படி கிடையாது, அதில் லவ் நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிருக்கும். இதில் ஒர்க் அவுட் ஆகலை, முத்தக்காட்சி காரணமாக தான் ரெண்டு பேரும் நடித்தாங்கன்னு சொல்ல வரீங்க? ஒப்பந்தம் பண்ணது காரணமே அதுதான், முத்தக்காட்சி தான் முதன்மையாக இருந்துச்சு. இல்லை, அந்த முத்தக்காட்சி மற்ற நடிகைகள் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அப்படிங்கிறது தான் த்ரிஷா ஒப்பந்தம் பண்ணாங்க. நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி சார், மீண்டும் சந்திப்போம்.